don't give a damn if you say you disapprove. I'm gonna make my move, I'm gonna make it soon, and I'll do it cause it's what I wanna fucking do. Cause all these opinions and all these positions, they come in millions, they blocking your vision. But no, you can't listen, that shit is all fiction. Cause you hold the power as long as you're dreaming. There's no way that you make it. ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் டிஎக்ஸ் மணி. என்னடா அதுக்குள்ளே M60 வந்துச்சுன்னு பார்த்தோன்னா நமக்கு இன்னியோட இன்குபேட்டரில் முடிஞ்சு, அடுத்தபடி பார்த்தோன்னா நமக்கு இன்குபேட்டரில் வந்து நமக்கு M60 தான் அப்கிரேட் ஆக போகுது. அடுத்து பார்த்தோம்னா நம்ம இது தான் எடுக்க போகிறோம். இந்த கன் ஸ்கின் பார்த்தோன்னா நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்க போகுது. அது கூட எமோட்ஸு, இன்னும் ஏகப்பட்ட எக்ஸ்ட்ரா ரிவார்ட்ஸில் நமக்கு நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் பார்த்தோன்னா இந்த தடவை ரேம்பேஜ் ஈவெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த லொட்டு லொஸ்க்கு எல்லாத்தையும் எப்படி எல்லாம் எடுக்கிறது என்னென்னு பார்க்கணும். இந்த கன் ஸ்கின் எப்படிடா உனக்கு ஃப்ரீ, எப்படிடா உனக்கு மட்டும் கிடைச்சிது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு கிவ்அவே நடத்த போகிறான் கரீனா. எங்கடா அப்படின்னு பார்த்தோம்னா, யூடியூப்பில் இல்லை, இன்ஸ்டாகிராமில் இல்லை, ஃபேஸ்புக்கில் தான் யாரும் இன்னும் லைவ் இன்னும் அதிகமாக போயிட்டுருக்குல்ல. அதனால் ஃபேஸ்புக் இப்போ அவனுக்கு பணம் சம்பாதிக்கிறதுனால கொஞ்சம் டவுனில் இருக்குது. அதனால் என்ன பண்ணலான் இருக்கான்னா, அவன் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம லைவ் கொடுத்து நம்ம அதுலேயே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இன்ஸ்டாகிராமில் சரி, யூடியூப்பில் சரி, இப்போ ஃப்ரீ ஃபயர் தான் அதிகமாக வந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்தோம்னா நம்ம ஃபேஸ்புக்கிலும் லைவ் கொண்டு வருவோம். ஃபேஸ்புக்கில் லைவ் கொண்டு வந்தால் அதுலேயும் நமக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் கொண்டு வரணும். அதனால் தாக்கத்தை இன்ட்ரோஸ் பண்ணுறதுனால அது செகண்ட் MP6 கொஞ்சம் வாழ்க்கை கொஞ்சம் பார்த்தோம்னா, நமக்கு செகண்ட் M60 கன்னு, இந்த கன்னை தான் பார்த்தோம்னா நமக்கு அஃபிஷியலாக வந்து ஃப்ரீ ஃபயரே என்ன சொல்லிருக்குன்னா, இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க. இன்ஸ்டாகிராம் மேபி யூஸ் பண்ணுறவங்க பார்த்துருக்கலாம், இன்ஸ்டாகிராமுக்கு போஸ்ட் பண்ணுறவங்க வேணால் பாருங்கள், நான் வேணால் ஷோ பண்ணுறேன். இந்த மோஸ்ட் வாண்டட் வெயிட்டட் கிவ்அவே இஸ் பேக், லைக் ஃப்ரம் ஃபேஸ்புக் ஃப்ரீ ஃப்ரெண்ட் அஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜ் டு ஃபைண்ட் அவுட் மோர். எப்படி பார்த்தோன்னா, இன்னிலேருந்து 17 June வரும் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு கிரேடு ரோசாவுக்கு, அப்புறம் டைமண்ட் ரோஜா. அடுத்து பார்த்தோம்னா நமக்கு மூணாம் நாள் பார்த்தோம்னா நமக்கு M60 அது இன்குபேட்டரில் செகண்டு அப்படி இருக்கிற அந்த கன்னை வந்து நமக்கு ஃப்ரீயாகவே தரோம். அது நீங்கள் என்ன பண்ணணும்னா, போயிட்டு அவன் லைவ் போகிறத நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா, அதில் ரேண்டமாக ஒரு மெம்பர்ஸை செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி உங்களுக்கு பார்த்தோம்னா அந்த கிவ்அவே தருவான். அது என்ன பண்ணுறோன்னா, சர்வேஸ் த மோஸ்ட் வெயிட்டட் கிவ்அவே இஸ் பேக். ஆமாம், எங்களுக்கு தெரியும்டா. அடுத்து, இஃப் யூ ஆர் லுக்கிங் வின் சம் கூல் ரிவார்ட்ஸ், வின் பண்ணிங்கன்னா சம் ரிவார்ட்ஸ் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்தோன்னா நமக்கு 17 June வரை தான் பார்த்துட்ருக்கோம். அடுத்து நம்ம என்ன அப்டேட்ஸ்குள்ளே போக போகிறோம்னா, நமக்கு புதுசாக ஃப்ளையிங் ஸ்கேட் போர்டு மாதிரி நம்ம ஃப்ளையிங் ஆர்ஸ் ஒன்று புதுசாக கொடுக்குற போகிறாங்க. அந்த ஸ்கேட் போர்டுக்கு ஸ்கின்னை பாருங்கள், சும்மா பக்காவாக வெறித்தனமாக டிசைனிங் பண்ணி கொடுத்துருக்கான். அடுத்து மேபி நமக்கு வந்து இதுவும் வரலாம், ரேம்பேஜ் கொலாபரேஷனில் பார்க்கும். இந்த இது வந்தாலும் எப்படி எடுக்கலான்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தபடியாக பார்த்தோம்னா, நமக்கு வந்து புதுசாக நம்ம கேமுக்குள்ளே ஒன்று என்ட்ரு ஆகுது. அது எப்படிரா அப்படின்னு பார்த்தோன்னா, வீடு கட்ட தெரியாதவங்கலாம் வீடு கட்டுறத தவிர மாதிரி ஃப்ரீ ஃபயரில் பார்த்தோம்னா அவங்கள ஒரு இடத்த என்ட்ரோஸ் கொடுத்து அதில் போய் நம்ம புதுசாக கிராண்ட் லேம்ப்டுன்னு ஒன்று இருக்குது, அதில் போய் டைம் பாஸ் ஆகாதவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம போய் அதில் வீடு கட்டுற மாதிரி, உங்களுக்கு என்னென்ன ஏற்ற மாதிரி வீடு கட்டுறதுக்கு அதுக்கு புதுசாக ஒன்று விட்ருக்கேன். அது எப்படின்லாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அதுக்கு நமக்கு ஜோன் கொஞ்சம் நேரம் கொடுத்துரும். இதான் நமக்கு கொடுத்துருக்க ஏரியா. உனக்கு ஸ்விம்மிங் பூல் என்னென்ன தேவையோ லொட்டு லொஸ்க்கு எல்லாத்தையும் இந்த இடத்துல கட்டிக்கலாம். அது எப்படி எப்படி கட்டுறதுன்னு பார்த்தோம்னா, அதுக்கு நீங்கள் பாருங்கள், ரைட் சைடில் வந்து ஹேமர் போட்டு டூல்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து ஃப்ளாக், அடுத்து இந்த சர்க்கிள், இந்த ஸ்கொயர் பூலில் தான் நீங்கள் எதாக இருந்தாலும் கட்டுற மாதிரி பார்த்தோம்னா, உங்களுக்கு பிடிச்ச ஹவுஸ் கட்டிக்கலாம், வீடு கட்டிக்கலாம், அப்புறம் என்ன உங்களுக்கு தேவையோ ஸ்விம்மிங் பூல் என்னென்ன தேவை எல்லா லொட்டு லொஸ்க்கும் இதுக்குள்ளே கட்டிக்கலாம். இது மேபி உங்களுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு ஹைட்டு ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம், ஜூம் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா வெறித்தனமான எமோட்டு, ஷாக்கிங் எமோட்டு, நான் தான் பேய் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு எமோட் ஒன்று கொடுத்துருக்கானோ. அடுத்து பார்த்தோன்னா வெறித்தனமான எமோட் ரேம்பேஜ் ஈவெண்ட்டில் அந்த பண்டில்ஸ்லாம் சொன்னோம், 4 bundles அதோட எமோட்டை நினைக்கிறேன். அடுத்து இந்த எமோட்டை நமக்கு மேபி ஃப்ரீயாக கொடுக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கும், இந்த எமோட் ஆல்ரெடி வந்துச்சு ரேம்பேஜ் டாப் அப் ஈவெண்ட்டில், மேபி இந்த எமோட்டும் நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 1 punch ரிவார்டு மாரி. அவ்வளோதான் காய்ஸ், இதோட வீடியோ முடிது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் காய்ஸ்.